Hello friends, welcome to all my viewers. In this video, I am going to show you a very easy and easy to make a immediate snack. That is 4 cup of vada, that is 400 gram of vada. That is 1 hour of vada. அந்த ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை ஒரு கப்ல அளந்து எடுத்துக்கிறேன். அந்த கப்ல 2.5 கப் தண்ணி எடுக்கிறேன். 4 கப் உளுந்துக்கு 2.5 கப் தண்ணி. அதாவது 400 கிராம் உளுந்துக்கு 250 ml தண்ணி எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த மாதிரி அரைச்சிட்டா நீங்க உங்களுக்கு எவ்வளவு உளுந்து எடுக்கறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கையில எடுத்தீங்கனா இப்படி உலணும். மாவு வந்து இப்படி தண்ணியில போட்டீங்கனா அப்படி கரையாம உலணும். அதுல வந்து தேவையான அளவு உப்பு அப்புறம் மூணு பெரிய வெங்காயம் போட்டுர்க்கேன். நான் நிறைய அரைச்சிருக்கிறதுனால இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ல இருந்து 60 வடை வரைக்கும் வரும். அதனால அதுக்கு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே வெட்டி போட்டு கொஞ்சம் மிளகு உப்பு எல்லாம் போட்டுர்க்கேன். உப்பும் வெங்காயமும் போட்டதும் வந்து கொஞ்சம் மாவு லூஸ் ஆகும். அதுக்கு அப்புறம் அது கூட பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி சேர்க்கல. இதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் லூஸ் விடும். அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெலாம் இறங்கணுன்னு நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் நிறையவா செஞ்சதுனால கொஞ்சம் பெரிய வெங்காயமே போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ வந்து மாவு இந்த பதத்துக்கு இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி அரைச்சிட்டிங்கன்னா வந்து மாவு வந்து எண்ணெயை அதிகமாக குடிச்சிரும். இல்லை கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா வந்து ரொம்ப கல் மாதிரி வந்துடும் வடை. இப்போ பாருங்கள் ஓட்டை எப்படி விழுந்திருக்குன்னு நல்லா அந்தளவுக்கு பக்குவத்தில் அரைச்சி அப்படியே போட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் ஷேப்லாம் அவ்வளோ நல்லா வராது. ஷேப்பு கொஞ்சம் மாறி மாறி தான் விடும். பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு இப்போ பார்த்துக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட ஆரம்பித்ததுக்கப்போ ஊற்றின எண்ணெய். அதே அளவு எண்ணெய் தான் கடைசியாக போட்டு எல்லா வடையும் போட்டு முடிக்கும்போது பாருங்கள் அதே அளவு எண்ணெய் இருக்குது. பாருங்கள் எண்ணெய் ரொம்ப குடிக்கவே இல்லை வடை. இப்போ பாருங்கள் கிறிஸ்பியாக சாஃப்டாக வடை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சட்டுன்னு 2 ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்குக்கு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்னோடய சேனலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.